பாஜக தலைவர் அண்ணாமலை புலம்பி இருக்கார். என்னன்னா, இன்ஸ்டாகிராமத்துக்குள்ளேயே வாழ்ற முட்டாள் இளைஞர்கள், செய்தியே படிக்காதவங்களை ஏமாத்தலாம்னு இருந்தேன், இந்த ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியில போயிட்டாங்கன்னு அவருக்கு ஒரே கவலை. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, கே பாலகிருஷ்ணன் சரியில்லை, பிஆர் நடராஜன் சரியில்லைன்னு பாஞ்சு புடுங்கியிருக்காரு. ஆனா அண்ணாமலை, நீ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எம்பியா இருந்தவர் பிஆர் நடராஜன். ஏதோ என் மண் என் மக்கள் நீ பயணம் போனதுனாலதான் அந்த ஊருக்குள்ளேயே பிஆர் நடராஜன் வந்தார்னு சொல்றீங்களே, நான் கேட்கிறேன், எதிர்கட்சியா இருந்துட்டு கோயம்புத்தூருக்கு பிஆர் நடராஜன் செஞ்ச வேலைகள் என்னென்ன தெரியுமா? இன்னைக்கு அங்க மெட்ரோ திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அதை சாத்தியம்ங்கிறத காட்டினது பிஆர் நடராஜன் கேரளாவிலிருந்து மெட்ரோ மேன் ஸ்ரீதரனை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கு முன்னால விமான நிலைய விரிவாக்க பணிக்கு மக்கள் நிலம் கொடுக்கணும், அதே சமயம் மக்களுக்கு நிவாரணம் போய் சேரணும், ரெண்டையும் உறுதி பண்றதுக்காக களத்தில் நிக்கிறது யாரு, பிஆர் நடராஜன். ரயில்வே திட்டங்கள் நீண்ட காலமா கடப்புல போடுற மத்திய அரசை நிர்பந்திச்சு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த வச்சவர் யாரு, பிஆர் நடராஜன். அட, இந்த பஞ்சு வேலை ஏறுதே, என்டிசி ஆலைகளை இயக்குங்கய்யா, அரசாங்கம் நூல் விலையை குறைக்கட்டும், இதுக்காக போராடுறது யாரு, களத்தில் நிக்கிறது யாரு, தொடர்ந்து பேசுறது யாரு, பிஆர் நடராஜன். சாதாரணமா அந்த ஊர் சிறு குறு தொழில் மக்கள், உங்க எம்பி உங்க அமைச்சர்களை பார்க்க முடியுதா? நிர்மலா சீதாராமனை சந்திச்சப்ப எவ்வளவு மோசமா அவமதிச்சு பேசினாங்க, அதையாவது கேள்வி கேள்வி கேட்க முடியுமா அண்ணாமலையால? நாங்க எதிர்கட்சியா இருந்துகிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த காலத்துல செஞ்ச சாதனைகள் என்னன்னு சொல்ல முடியும்? அண்ணாமலை அப்படியே திரும்பி பாருங்க, பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்த அட்டண்டன்ஸ் என்ன, மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் என்ன, பிரிஜு பூஷன் சரண் சிங் பாலியல் குற்றவாளி, அந்த குற்றவாளி இன்னைக்கு எம்பி, பதவி விலகு கிடையாது, தார்மீகமாக பொறுப்பேற்பதற்கான ஆளாவே அவர் இல்லை, உங்க கட்சியில இருக்காரு. குண்டுவெடிப்பு குற்றவாளி மாலையகான் வழக்குல இன்னைக்கும் நீதிமன்றத்துல பதில் சொல்லிட்டு இருக்கிறவங்க சாத்வி, உங்க கட்சியில மத்திய பிரதேசத்திலிருந்து எம்பி. பட்டியல் போட்டோம்னா பாஜகவுல ஊழல்வாதிக கிரிமினல் குற்றவாளிக எம்பியா இருக்கான், எம்எல்ஏவா இருக்கான், கர்நாடகாவில் சட்டமன்றத்துக்கு உள்ள உட்காந்து போர்னோகிராஃபி வீடியோ பார்த்து கண்டனத்துக்கு உள்ளாகிறான். இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு எம்பி என்ன வேலை பார்த்தார், எம்எல்ஏ என்ன வேலை பார்த்தாருன்னு சிபிஎம் பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து கேட்குறீங்களா? இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி பிரதமர் பதவி வந்தப்ப கூட, அது வேண்டாம், மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு எது தேவையோ அதுதான் நாங்கள் எடுத்துக்கோம்னு சொன்ன பெருமை மிக்க கட்சி, அதற்காகவே விமர்சனத்துக்கு உள்ளான கட்சி சிபிஎம். நாங்கள் சொல்லுவோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம் யூபிஏ அரசாங்கத்துக்கு, குறைந்தபட்ச செயல் திட்டம் வேணும்னு நிர்பந்திச்சது இடதுசாரிகள், அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்ததுனால தான் இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், கல்வி உரிமை சட்டம், தகவல் பெறும் உரிமை சட்டம், வன உரிமை சட்டம், இன்னும் பட்டியலிட முடியும். ஐயா, அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே அதிகமான விலையில குரூட் ஆயில் விதிச்சது, ஆனா இந்தியாவில் இன்னைக்கு பெட்ரோல் விற்கிறத விட சரிபாதிக்கு கம்மியான விலையில பெட்ரோல் விற்க முடிஞ்சது, டீசல் விற்க முடிஞ்சது, சிலிண்டர் விலை ஏறலை, இதையெல்லாம் ஏற்ற முடியாம இருக்கிறதுக்கு இடதுசாரிகள் கொடுத்த நிர்பந்தம் காரணம்னு ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல ஆயிரக்கணக்கான செய்திகளை உதாரணம் காட்ட முடியும். இத்தனையும் எதிர்கட்சியா இருந்தே சாதிக்க முடியும்னா ஆளுங்கட்சியா இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், எய்ம்ஸ் மருத்துவமனையோட அந்த ஒத்த செங்கலை 2 செங்கலா மாத்த உங்களால முடிஞ்சுதா? இப்போ வரைக்கும் என்ன சொல்றீங்க, 2014 அடிக்கல் நாட்டின ஒரு திட்டத்துக்கு இன்னும் 2026 கூட சாத்தியமாகுமான்னு தெரியாது, உங்களால சொல்ல முடியல. அரசவை புலவர்னு சொல்றீங்களே, ஏன் அரசவை புலவர்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு சரியான உதாரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை கடந்த 4 வருஷம் ஆட்சியே அதிமுக நடத்திட்டு இருந்தப்ப வெளியிலிருந்து கொல்லப்புறமா ஆதரவு தெரிவிச்சு அந்த ஆட்சியை நடத்த விட்டது நீங்க தானே. அந்த காலகட்டத்தில் நடந்த ஊழல் வழக்குகளை தானே இப்ப வரைக்கும் விசாரிக்க கூட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது யாரு, ஆளுநரு. ஆளுநருக்கு உத்தரவிடுறது யாரு, பிரதமர் மோடி அமித்ஷா. அண்ணாமலையால அந்த ஊழல் பட்டியல் வெளியிட்டீங்களே, அதுல இந்த கடந்த 4 வருஷத்துல நடந்த ஊழல்களை உங்களால வெளியிட முடிஞ்சுதா? குட்கா ஊழலை பத்தி பேச முடிஞ்சுதா? அட, குன்ஹா தீர்ப்பை பத்தியாவது பேச முடிஞ்சுதா? குமாரசாமி தீர்ப்பை பத்தியாவது பேச முடிஞ்சுதா? அப்போ அரசவை புலவர்னா கூட இருந்து அதிகாரம் வேணுங்கிறதுக்காக பம்மரதையும் அரசவை புலவர். அண்ணாமலை அதுக்கான 100% உதாரணம். இப்ப வரைக்கும் கூட நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு கூட அதிமுகவோட ஊழல் பட்டியலோ செய்த தவறுகளோ கடந்த ஆட்சியில் நடந்த 13 பேரை சுட்டு கொன்ன கொலைய பத்தியோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால பேச முடியுமா?
என் மண் என் மக்கள் இயக்கம் போய்கிட்டே இருக்கீங்க. அந்த மணல் கொள்ளையில வந்த காசுல உங்க கட்சிக்கார ஒருத்த இடி ரெய்டுக்கு உள்ளாகிறான், அவனை போய் பாதுகாக்கிறது பிஜேபிக்காரன். இடிய வந்து ரெய்டு விடும் போது இடிய வெளியில அனுப்புற அளவுக்கு அதிகாரம் படைச்சு நீங்க வெக்கமே இல்லாம கம்யூனிஸ்டுகளை பார்த்து இப்படி கேக்குறீங்களே, கம்யூனிஸ்டுகள் செஞ்ச சாதனைகளுக்கு பக்கத்துலயாவது வந்து நிக்க முடியுமா அண்ணாமலை நீங்க? அதனால கொஞ்சம் வாய் பேசுறத குறைங்க. நல்லா வாய் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண மக்கள் நீங்க எண்மண் எண் மக்கள் பயணம் போகும்போது சட்டையை பிடிச்சி கேட்டுருவாங்க, இவ்வளவு பேசுறிய அண்ணாமலை நேர்மையா இருக்கிறது எது தடுக்குதுன்னு கேட்பாங்க. பதில் சொல்ல முடியாது, பாவம்ல ஏற்கனவே குளிர் காய்ச்சல்.